மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிராமத்து ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னாக்கா, மாங்காய் ஊறுகாய் நல்ல புளிப்பு மாங்காய் ஊறுகாவாக, நல்ல ஓரளவு காய் முக்கால் பதம் காயாக இருக்கக்கூடிய மாங்காய், சரிங்களா, காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதில் வந்து நல்ல காய் கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அழுந்துனா, கையை வச்சு அழுத்துனா நமக்கு வந்து அமுங்காமல் கல் மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு 2 கிலோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம அந்த மாதிரி மாங்காவை வந்து சென்டரில் கரெக்டாக சென்டரில் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து அந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த விதையோட அந்த கொட்டையோடு நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த கொட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த உள்ளார ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து கடையில் கட் பண்ணுவாங்கள்ல சின்ன சின்னதாக, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி ஃபஸ்ட்டு டே வந்து உப்பில் எதுலேயுமே போடாமல் அப்படியே ட்ரையாக காய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நைட்டுக்காக வைக்கும்போது உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாகவும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அப்போது தான் வந்து நமக்கு வந்து அந்த மாங்காய் ஊறுகாய் வந்து வீணாகாது. அதனால் நல்லா போட்டு ஊற விட்டுட்டு ஒரு 3 டேஸ் நல்லா குளிக்கி, டெய்லியும் மார்னிங் ஈவினிங் குளிக்கி குளிக்கி விட்டுட்டு 3rd டே எடுத்து நல்லா காய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 3rd, 4th, 5 டேஸ் வரையும் நல்லா ட்ரையாக காய விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். காய விட்டுட்டு இதை வந்து அடுத்தது இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இது ரெண்டும் தான் மேக்சிமம் அதுக்கு வீணாகாமல் பார்த்துக்கக்கூடிய எண்ணெய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன பவுல், நார்மலான பவுல் இருந்ததுன்னா அந்த பவுலில் சின்னதாக எடுத்துக்கோங்க. பவுல் சின்னதான பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து அளவு வச்சுக்கோங்க. அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு 10 பங்கு அளவுக்கு 1 பங்கு அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுலில் வந்து நமக்கு வந்துட்டு 1/2 பவுல் அளவு வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 பவுல் அளவு கடுகு இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கா மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயம் பவுடராக இருந்தாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையும் எடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் கடுகையும் வந்துட்டு ட்ரை ஆகிற அளவு ஒரு ட்ரை பேனில் போட்டு, நல்லா ஒரு ட்ரை பேனில் அந்த வெந்தயத்தையும் கடுகையும் வந்து தனித்தனியாக வந்து என் ஆயில் விடாமல் அப்படியே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொட பொட பொடங்கும் போது நல்லா அந்த ஒரு சவுண்ட் மட்டும் எல்லாமே அந்த மாதிரி சவுண்ட் கேட்டதும் எடுத்துருங்க. வெந்தயத்தையும் கடுகையும் அதையும் ரெண்டுத்தையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து அதே மாதிரி சிம்மரில் வச்சு நமக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவை வந்து ட்ரை பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், மிளகாய் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு டேஸ்டே மாறி போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த கலர் சேஞ்ச் ஆகுற அளவு மட்டும் வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கிட்டு அதையும் பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி அந்த ஆயில் அந்த பவுல் அளவு சொன்னால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஆயில் பொரிஞ்சதும் கடுகு தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு நல்லா இதானதும் இந்த மாங்காய் ஊறுகாவை எடுத்து ட்ரையாக நல்லா வடி கட்டின ஒரு இது முருகாவை வந்து அதில் கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொட்டினதும் அது நல்லா உஸ்ன்னு சவுண்ட் கேட்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டதும் நல்லா 1-2-3 கிண்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அந்த அரைச்சி வச்சுருக்குற அந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெந்தய பவுடர் கடுகு பவுடரு அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு மிளகாய் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மிளகாவை நல்லா மிக்சியில் அடித்து அதையும் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நல்லா ட்ரை பண்ண, நல்லா வாட்டர் இருந்து எதுவுமே இல்லாமல் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க.
ஒரு குட்டி கொண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம கை வச்சோம் அப்படின்னாக்கா அது வீணாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி கொண்டு ஒரு ஸ்பூன் வந்து அதில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டிப்ஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.